ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இன்னும் 6-7 மாசத்துல தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தலை மீண்டும் ஹிந்து, ஹிந்துத்துவா, ஹிந்து மதம் என்ற அடிப்படையிலேயே இந்த தேர்தலை சந்திப்பதற்கு திட்டமிட தொடங்கிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி. அதற்கு அவர்கள் குறிவைத்திருப்பது தமிழ்நாட்டை. தமிழ்நாடு குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அரசு, திமுகவும், தமிழர்களும், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஹிந்து விரோதிகள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி ஒரு பெரும் கலவரத்தை நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட தொடங்கிவிட்டார்கள். கொஞ்சம் கூட ஒரு பொய் சொல்கிறோமே என்ற எண்ணமே இல்லாமல் பச்சையாக ஒரு இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதர தாஸ் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெலுங்கானாவில் போய் பேசுகிறாரு தமிழ்நாட்டை பற்றி. தெலுங்கானா தேர்தல் பரப்புரையில் தமிழ்நாட்டை பற்றி பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு தான் இன்றைக்கு அவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறது. என்ன பேசினார் தமிழ்நாட்டை பற்றி, என்ன பேசினார் நரேந்திர தாமோதர தாஸ் தெலுங்கானாவில் என்பதை பற்றியும், அவர் உண்மைக்கு புறம்பாக சொன்ன கருத்துக்களை பற்றியும், அவர்களுடைய சதி திட்டங்களை பற்றியும் விரிவாக விவரிக்கிறது இந்த வீடியோ. வாங்க வீடியோவிற்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம், இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. தெலுங்கானா தேர்தல் பரப்புரையில் பேசுகின்ற பொழுது நரேந்திர தாமோதர தாஸ் உன்ன சொல்கிறார், தமிழ்நாட்டில் கோவில்கள் எல்லாம் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அரசிடமிருந்து கோயில்கள் எல்லாம் மீட்கணும் என்று பேசியிருக்கிறார். தெலுங்கானா தேர்தலுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொல்லலாம், வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துவேன்னு சொல்லலாம், அல்லது தெலுங்கானா சார்ந்த பிரச்சனைகளை எதையாவது பேசலாம், இது எதற்கும் சம்பந்தம் இல்லாமல், துளியும் தொடர்பு இல்லாமல் தமிழ்நாட்டில் கோவில்களை எல்லாம் அரசு வந்து கையகப்படுத்தி வச்சிருக்குது அப்படின்னு பிரதமர் சொல்லுகிறாரே, இது உண்மையா அப்படின்னா, இது உண்மை இல்லை, இது அப்பட்டமான பொய். எப்படி அப்படின்னா, இப்போ எங்கள் ஊரில் ஒத்தப்பனை சுடலமாடசாமி கோவில், இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் கோயில் ஆவணி பெருங்கொடை விழா ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு, பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளுவார்கள். கோயில் வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லை, தனியாக தான் நிர்வகிக்கிறாங்க. இப்படி ஏராளமான கோயில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், உங்களுக்கு ஒரு குலதெய்வ கோயில் இருக்கும், இதெல்லாம் அரசு கட்டுப்பாட்டில்மா இருக்குதா அப்படின்னா இல்லை. நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், போகிற வழியில் ஏராளமான கோவில்கள். இப்போ இங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா, இங்கே போனீங்கன்னா கோயில், அங்கே போனீங்கன்னா கோயில், முண்டக்கன்னியம்மன் கோவில், அங்காளம்மன் கோவில், கங்கையம்மன் கோவில், ஏராளமான திருக்கோவில்கள் இருக்கின்றன. இதெல்லாம் அரசு கட்டுப்பாட்டில் இருக்குதா? இல்லை. இதெல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள், யார் அந்த கோயிலை கட்டினாங்களோ அவங்க அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான் அந்த கோயிலை என்ன செய்கிறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ அனைத்து கோவில்களும் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வாதம் முதல்ல பொய், அப்பட்டமான பொய். ரைட்டு, இதை விடுங்க சார், சின்ன கோயிலாக சொல்லாதீங்க, பெரிய கோயிலாக சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏராளமான மடங்கள் இருக்கின்றன. ரைட்டா, மதுரை ஆதீனம், திருப்பனந்தால், திருவாரூர்துறை, தருமபுரம் ஆதீனம், இந்த ஆதீனங்களை எல்லாம் அரசு நிர்வகிக்குதா அப்படின்னா இல்லை. இந்த ஆதீனங்களையும் இந்த ஆதீனங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களையும் அந்தந்த ஆதீனங்கள் தான் என்ன செய்கிறாங்க, நிர்வகிக்கிறார்கள். அந்த ஆதீனங்களுக்கு என்று ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது, ஏராளமான கடைகள் வாடகைக்கு இருக்கின்றன. அந்த கடை வாடகையெல்லாம் அரசு வாங்கலை, அந்த கடை வாடகையெல்லாம் யார் தான் வாங்குறான்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த ஆதீனங்கள் தான் வசூலிக்கிறார்கள். அப்போ அதுவும் பொய். பெரிய கோயில்கள் அப்படின்னா அப்படியும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆகப்பெரும் மடாதிபதிகள் எல்லாம் அரசோட கட்டுப்பாட்டில் இல்லை, எல்லாம் வந்து அவங்கவுங்க நிர்வாகம் தனி. அப்போ எந்த கோயில் தாங்க அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது? அரசு கட்டுப்பாட்டில் கோவிலே இல்லையா அப்படின்னா, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், கொஞ்சம் கவனமாக கேளுங்க, அதுக்காக சொல்கிறேன். அரசு கட்டுப்பாட்டில் கோயிலே இல்லையான்னா, அரசு கட்டுப்பாட்டில் கோயில் இருக்குது, எந்தெந்த கோவில்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது? ஆ, அதான் ரொம்ப முக்கியமான கோயில் கேள்வி. ஏற்கனவே அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த கோவில்கள் அப்படியே இப்போ அரசு கட்டுப்பாட்டில் தொடருது, புரியல இல்லை? சேர, சோழ, பாண்டியர்கள், இன்ன பிற குறுநில மன்னர்கள், பல்லவர்கள், இப்படி அங்கங்கே மன்னர்கள் ஆட்சி பண்ணான். சோழ ஆட்சி, சோழ அரசு அப்படி வச்சுக்கோங்க, சோழ பேரரசு அது அரசு. சோழ பேரரசின் ஆட்சி காலத்தில் அந்த அரசு கட்டிய கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவில், அது அரசு கட்டியது, அரசுக்கு சொந்தமான கோவில். அப்போ அரசு இப்போ நடத்துது. அப்போ அன்னைக்கு யார் அரசாக இருந்தான்னா, மன்னர்கள் அரசாக இருந்தார்கள். இன்றைக்கு மக்களாட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குது. அப்போ எல்லா மக்களுடைய வரிப்பணத்திலும் எல்லா மக்களும் வழிபாடு நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அரசு கட்டி எழுப்பிய கோவில்களை இன்றைக்கு யார் அரசாக இருக்கிறார்களோ, யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் அதை நிர்வகிக்கிறார்கள். இதில் என்ன தப்பு?
தனியார் கட்டிய கோவில்கள், தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதர் கட்டியிருப்பார். இப்போ ஜக்கி வாசுதேவ் அவ்வளோ பெரிய ஆதியோகி சிலையை வச்சிருக்கிறாரு இல்லையா, அவர் வந்து பெரிய அங்கே வந்து அவ்வளோ பெருசாக நடத்துகிறாரு சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டும். அரசு நடத்துதா? இல்லை. அதில் வரக்கூடிய காசெல்லாம் அரசுக்கு எடுக்குதா? இல்லை. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் பெரிய கோவில் தான், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வருதா? அதை நிர்வகிக்கிறது யார்? இல்லை, அது தனியார், அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க. ஏன்னா இந்த கோவில்கள் எல்லாம் அவர்கள் கட்டி எழுப்பியவை, அதை அவங்களே நிர்வகிக்கிறாங்க. ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மன்னர்களால் கட்டப்பட்ட கோவிலை ஒரு குறிப்பிட்ட கூட்டம், ரெண்டு விழுக்காடு மூன்று விழுக்காடு இருக்கக்கூடிய கூட்டம் அந்த கோயிலில் பூசை செய்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக அந்த கோயிலை ஆட்டையை போட ட்ரை பண்ணுறாங்க, அந்த கோயிலின் சொத்துக்களை அபகரிக்க முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி அதை ஒரு அரசு விட்டுட்டு இருக்கும் வேடிக்கை பார்க்கும்? இன்னி வரைக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவில் அவ்வாறு கட்டப்பட்ட கோயில் தான், மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் தான். ஆனால் தீட்சிதர்கள் இதில் எங்களுக்கு தான் உரிமை உண்டுன்னு வழக்கு போட்டான். வழக்கு போட்டு இன்றைக்கி தீட்சிதர்கள் வந்து இந்த கோயிலில் வந்த தீர்ப்பு இருக்குல்ல, இன்னி வரைக்கும் அந்த ஒரு தீர்ப்பை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அறநிலையத்துறை அதிகாரியில் கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறான், கோயிலுக்குள்ளே வராதேங்கிறான். இப்போ நீ யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரியவர் சாமி கும்பிட போகிறாரு, அந்த பெரியவர் ஹிந்து தான், அவரை ஓங்கி காதிலே அட்டிக்கிறான். ஒரு சகோதரி போகிறார், அந்த சகோதரியை சாதியை சொல்லி திட்டி இழுத்து வெளியில் விடுறான். அப்போ ஒரு கோயிலில் இது ஒரு உதாரணம், நாளைக்கு எல்லா கோயில்களும் இந்த மாதிரி அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லைன்னு வைங்க, இந்த கூட்டம் என்ன ஆட்டம் ஆடும்? நீங்கள் நாலாம் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட முடியுமான்னு கொஞ்சம் யோசிங்க. யார்கிட்ட போய் புகார் அளிப்பது? அவன் வச்சே தான் சட்டம் நிற்பான். அப்போ அப்படி முடியாது, இங்கே ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது, அதன்படி தான் இயங்கி ஆகணும். சரி, ஏன் இப்போ திடீர்னு இவங்களுக்கு கோவில் மேலே இவ்வளோ அக்கறை? இது ஹிந்து விரோத அரசு அப்படின்னு ஏன் திருப்பி திருப்பி நிறுவ முற்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற எதுவும் இல்லை ஒன்பது ஆண்டுகளில் சொல்கிறதுக்கு. அப்போ திருப்பி ஹிந்து அப்படிங்கிற உணர்வை கட்டி எழுப்பி தட்டி எழுப்பி அதன் மூலம் குளிர்காய நினைக்கிறார்கள். ஹிந்து விரோத அரசுன்னு தொடர்ச்சியாக சொல்பவர்களிடம் நான் தொடர்ச்சியாக கேட்டுட்டு வர்றேன், திருவாரூர் ஆலி பெருந்தேர் ஓடாமல் பல ஆண்டுகள் நின்றது. அன்னைக்கு எந்த ஹிந்து அமைப்பு போய் பாஜக போச்சா ஆர்எஸ்எஸ் போச்சா அதை செலவிட்டு செப்பனிட்டு அந்த தேரை ஓட வச்சிருக்கலாமே? கலைஞர் அவர்கள் தான் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர். இன்னைக்கு எல்லாரும் அந்த தேரை இழுக்கிறீங்க, சாமி கும்பிடுறீங்க, கலைஞர் அந்த தேரை ஓட வைத்தார், அதான உண்மை. அப்புறம் எப்படி அது ஹிந்து விரோத அரசாக இருக்கும்? ஆயிரத்திற்கு மேற்பட்ட கோவில்களில் இந்த இரண்டு ஆண்டுகளில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிறது, எப்படி ஹிந்து விரோத அரசாக இருக்கும்? அப்போ உங்களுக்கு பிரச்சனை, இது ஹிந்து விரோத அரசு இல்லை, ஒரு குறிப்பிட்ட மூணு விழுக்காடு வாக்குகளை கொண்ட ஒரு கூட்டம் ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறது, அந்த ஆதிக்கத்திற்கு எதிரான அரசு. அந்த கூட்டத்துக்கு கூட இல்லை, அந்த கூட்டத்தை ஆதிக்கம் செலுத்த நினைத்தால் அந்த ஆதிக்கத்திற்கு எதிரான அரசு. நீங்க எவ்வளவு தூரம் கோயிலில் அட்டுழி நடந்ததுன்னு நான் சொல்றேன். ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது ஒன்றிய அரசால் அன்றைக்கு 1962 1962 ராமசாமி ஐயர், ஏன்னா இவன் உடனே ஏதோ ஈவே ராமசாமின்னு நினச்சிட போகிறான். பெரியாரின் பெரியார் தான் அந்த குழுவுக்கு தலைவர், அப்படி இல்லை, பெரியார் அல்ல, ஈவே ராமசாமி அல்ல, ராமசாமி ஐயர் தலைமையில் ஒரு குழு. அந்த குழுவு தன்னுடைய ஆய்வு அறிக்கையை கொடுக்கிறது. அந்த ஆய்வு அறிக்கையில் இந்த கோயில் நிலங்கள் எல்லாம் எப்படிலாம் ஆட்டைய போட்டானுங்க ஒரு கூட்டம், சாராய பாட்டிலுக்காகலாம் கோயில் இடத்தெல்லாம் வித்துருக்கான், இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க, அது அந்த ஆய்வு அறிக்கையில் இருக்குது. எனவே இதெல்லாம் என்ன செய்யணும், தடுத்து நிறுத்தணும், முறைப்படுத்தணும், நெறிப்படுத்தணும் அப்படின்னு இருக்குது. இப்போ ஹிந்துக்களுக்கு ஹிந்துக்களின் பணத்தை எடுத்துகிட்டு வேற யாருக்கோ பண்ணிடுறாங்க, ஹிந்துக்களின் கோவில்களில் என்னென்ன நடக்குது பாருங்க அப்படின்னு. ஹிந்து சமய அறநிலையத்துறை சட்டம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த கோவிலில் கோவிலுக்குன்னு ஒரு ஆணையர் நியமிக்கப்படுவார், ஒரு நிர்வாக அதிகாரி நியமிக்கப்படுவார், அந்த கோவிலுக்கு நியமிக்கப்படக்கூடிய ஓதுவாரிலிருந்து அந்த கோவிலினுடைய அர்ச்சகர், அந்த கோவிலில் வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர் வரை அத்துணை பேரும் ஹிந்துக்களாக இருக்க வேண்டும். வெறும் ஹிந்துன்னா பை பிராக்டிஸ், பை பர்த் இல்லை, பை பிராக்டிஸ், ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, ஹிந்து மதத்தில் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போது கோவிலை முழுக்க யார் தான் நிர்வகிக்கிறா? இன்னைக்கு தேதியில் ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, அவர் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடிய ஹிந்து மதத்தினுடைய இந்த கடவுளின் மீது நம்பிக்கை உள்ள ஒருவர், நெத்தியில் குங்குமம் இருக்குது ரைட்டா, நம்பிக்கை உள்ள ஒருவர், அதிகாரி நம்பிக்கை உள்ள ஒருவர் தான், எல்லாருமே நம்பிக்கை உள்ளவர். ஆனால் இவன் எல்லாம் ஹிந்து இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான். ஏன் சொல்கிறான்?
ஏன்னா இவர்கள் யாரும் பார்ப்பனர்கள் இல்லை. அப்போ இவனை பொறுத்தளவில் இவன் ஹிந்து ஹிந்துன்னு சொல்கிறான்ல, அது ஹிந்து அல்ல. அப்புறம் பேசுகிற நான் யாரு, பார்க்குற நீங்கள் யாரு? எனில் இவர்கள் பார்வையில் பார்ப்பனர்கள் மட்டும்தான் ஹிந்துக்கள். பார்ப்பனர்கள்ட்ட அந்த கோயிலை கொடுத்துருது, எல்லா உண்டியல் காசையும் அவங்க ஆட்டையை போட்டுப்பாங்க, எந்த வளர்ச்சி திட்டமும் நடக்காது. ரைட்டா, எல்லாம் எடுத்துப்பான். கோயிலுக்குள்ளே நீ வந்தால் வராதேம்மா. இப்போ நீங்கள் செய்தி வந்து ரெண்டு செய்தியை நான் வந்து சொல்கிறேன், நான் ஏன் செய்தியை கூட சொல்ல, பேப்பரில் வந்த செய்தியை சொல்கிறேன். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் உள்ள கச்சி அப்பர் வெண்கல சிலை திருட்டு தொடர்பாக கோவில் அர்ச்சகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது ஒரு செய்தி. கோவில் கருவறையில் மறைத்து வைத்திருந்த இரண்டு சாமி சிலைகள் மீட்பு, அர்ச்சகர் கைது. இது கும்பகோணத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் மன்னன் கோவில் கிராமத்தில் மன்னர் சாமி கோவிலில் நடந்தது. எல்லாம் பேப்பரில் வந்த செய்தி. சரியா, காஞ்சிபுரத்தில் தேவநாதன் குருக்கள்னு ஒருத்தர் கருவறைக்குள்ளே என்ன பண்ணாருன்னு தெரியும். இப்படி கோவில்களை வச்சு இவங்க பண்ணுற அத்துளியம் கூத்து இருக்குல்ல, அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் எல்லாரையும் பொதுமைப்படுத்தலை, அப்படி நடக்கிறது. அப்படி நடக்கும்போது அவங்கள தண்டிக்கிறது அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னா கோவில் அரசு கட்டுப்பாட்டில் இருந்தால் முடியும். ரைட்டா, நல்ல அர்ச்சகர்கள் இருக்கிறார்கள், எல்லாரையும் பொதுமைப்படுத்தலாம். ஆனால் இப்படி கோயில் வந்து இவங்க அரசு கட்டுப்பாட்டிலே இல்லைன்னு வைங்க, என்ன ஆகும்? இவன் வச்சது தான் சட்டம், இவன் வச்சது தான் ஞானம். அப்போ நான் திருப்பி என்ன சொல்கிறேன், கோவில்கள் இங்கே தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கோயில்கள் ஏராளம். தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ கோயில் இருக்குன்னு பாருங்கள், இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் எவ்வளோ கோயில் இருக்குன்னு பாருங்கள், மிக சொற்பம். மன்னர்கள் காலத்தில் அன்றைய அரசு கட்டி எழுப்பிய கோவில்கள் அரசிடம்தான் நீடிக்க வேண்டும். அது மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட கோவில், மக்களுக்கானது. அவன் ஜாதிக்குன்னு ஒரு கோயில் வச்சுருப்பான், அது அந்தந்த ஜாதி வச்சுக்குது. அல்லது அவன் குடும்பத்துக்குன்னு ஒரு கோயிலுக்கு, அது அந்தந்த குடும்ப கோயிலாக இருக்குது. அதில் எனக்கு நிறைய விமர்சனங்கள் மாற்றுக்கிறது இருக்குது, அது வேறு. ஆனால் அப்படி இருக்குது, எல்லாம் அரசு கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறதுக்கு சொல்ல வர்றேன். எனவே பிரதமர் அவர்களே, இது ஒரு பிரதமர் பதவிக்கு உகந்ததல்ல உங்களுடைய பேச்சு. கர்நாடக தேர்தல் பரப்புரையின் பொழுது நீங்கள் இப்படித்தான் பேசினீர்கள். என்ன பேசினீங்க? ஜெய் பஜ்ரங் பாலி என்று சொல்லி வாக்களியுங்கள், ஹனுமனை நினைத்து வாக்களியுங்கள், ஹனுமனுக்கே தடையா அப்படின்னு கேட்டீங்க. மக்கள் எல்லாம் உங்களை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டான். இப்போ தெலுங்கானாவில் போய் சம்பந்தம் பண்ணலாமா என்ன சொல்கிறீங்க? தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறீங்க. ஏன் தமிழ்நாடுனா உங்களுக்கு இவ்வளோ பயம்? நான் இன்னொன்று கேட்குறேன், ஆந்திராவில் திருப்பதி இருக்குது, திருப்பதி தேவசம் போர்டு, அது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? அரசுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையா? அந்த பணத்தை யார் எடுத்து எப்படி செலவு பண்ணுறா, அதை பற்றி ஏன் பேசாமல் இருக்கிறீங்க? கேரளா ஐயப்பன் கோயில், எல்லா ஊர் கோயிலும். அப்போது கோவில்கள் அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எதுக்கு ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு விழாவில் போய் உட்காந்து யாகம் வளர்த்து பூஜை பண்ணிட்டு இருந்தீங்க? சாமியார்கள் பண்ணிக்கிட்டு எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, நான் ஒரு அரசன், தட் மீன்ஸ் இந்த நாட்டை ஆள்பவன். அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க, ஒரு ராஜா மாதிரி தான் உங்களை நினைச்சுக்கிறீங்க. நீங்க இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர், நான் எனக்கும் எதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படி சொல்லியிருக்கணும்ல, எதுக்கு போய் உட்காந்து யாகம் வளர்த்தீங்க? அதனால இந்த சாமியை வச்சு திருப்பி ஓட்டு கேட்கலாம் நினைக்காதீங்க, மதத்தை வச்சு திருப்பி ஓட்டு கேட்கலாம் நினைக்காதீங்க. இந்தியா கூட்டணியை பார்த்து நீங்கள் படுகின்ற அச்சம் உங்கள் கண்களில் தெரிகிறது. எனவே திமுகவை வைத்து, திமுகவை ஹிந்து விரோதியாக சித்தரித்து காட்டி, ஏதேனும் குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டிலும் அதை வைத்து வட மாநிலங்களிலும் இன்னொரு மாநிலங்களிலும் இந்துக்களின் வாக்குகளை அறுவடை செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கின்ற உங்களுடைய நாடகம் மக்களுக்கு எப்பொழுதோ புரிந்துவிட்டது. நாடகம் விடும் வேலைதான் உச்ச காட்சி நடக்குதம்மா அப்படிங்கிற மாதிரி உச்சக த கிளைமேக்ஸ் சீன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் நாடகம் முடிவுக்கு வரும், நீங்கள் வீட்டிற்கு அனுப்பப்படுவீர்கள். சரியா, ஒரு சாமானியராக பிரதமராக அந்த நாடாளுமன்றத்திற்கு நுழைந்தீர்கள், ஒரு சாதாரண மனிதராக நீங்கள் வீட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவீர்கள். ரைட், இந்த எலெக்ஷனில் பாஜகவிற்கு நிச்சயமாக தோல்விதான் பரிசாக கிடைக்கும் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.